அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இந்த 3 நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இது எல்லாமே சேர்ந்து நல்லா தாளித்து ரெடி ஆகட்டும். அப்படியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நல்லா சீவி வச்சுருக்கோம். அந்த கேரட்டை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்தனால ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தாளித்தது எல்லாத்தோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் வந்து கொஞ்சம் வதங்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட்டை வந்து ஒரு 2 நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் வந்து பச்சரிசி ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1:2 ரேஷியோ. இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம். தண்ணி எல்லாத்தையும் வடித்தாச்சு. இப்போ இந்த ஊறின பாசிப்பருப்பை நம்ம இதோடய ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான். பாசிப்பருப்பு கேரட்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணித்தரலாம். அதேமாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. பாசிப்பருப்பு சேர்த்தனால ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் வந்து பச்சரிசி ரவை எடுத்தோம், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, மொத்தமாக வந்து 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுத்து பாருங்கள். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலை ரெடியாக வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தேவையான அளவு வந்து உப்பு, அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்தனால இதோட சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சுடுத்து இப்போ இதில் வந்து அந்த பச்சரிசி ரவையை வந்து நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம ரவையை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சரிசி ரவையை சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகட்டும். தண்ணி வந்து சரியாக இருக்குது. எல்லாமே சேர்ந்து ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா பைண்டாகி வந்துடுச்சு. எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம், அது வந்து சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டிருந்த அந்த அரிசி ரவை வந்து நல்லா ஒரு 1/4 இல்லை 3/4 இப்போ தான் வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இப்போ வந்து நல்லா ஆற வைக்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம இதை வேட்டில் வச்சு எடுப்போம். அதனால் 3/4 வெந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம உப்புமா ரவை எல்லாம் போட்டு அதை வதக்கிறது எல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம். இப்போ அது கூழ் ஆகிறதுக்குள்ளே பாருங்கள், நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கடாயில் ஜஸ்ட் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வாசனை வரும். அதே மாதிரி மிளகாயும் வந்து லேசாக அப்படியே கிறிஸ்பாகும். அது வரைக்கும் இது 2 நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து லேசாக அப்படியே சமந்து வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து பாருங்கள், ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் புளியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு வந்து உப்பு, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய், அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வதக்க வேண்டிதான். ஒரு 1 நிமிஷத்துக்கு மிதமான சுட்டிலே வச்சுட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இதையும் வந்து கொஞ்சம் ஆறட்டும்.
இப்போ வந்து நம்ம இங்கே பிளேட்டில் ஆற வச்சது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கொழக்கட்டை மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ கொழக்கட்டை நம்ம ஆல்ரெடி உருட்டி ரெடியாக வச்சிட்டோம். நீங்கள் எந்த சைஸ்க்கெலாம் நீங்கள் உருட்டிக்கலாம், நாங்கள் வந்து இந்த ஷேப்புக்கு உருட்டியிருக்கோம். இதே மாதிரி கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி பிடிச்சி நம்ம வைக்க வேண்டிதான். எல்லா கொழக்கட்டையும் நம்ம வந்து உருட்டியாச்சு. பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டம்ளர் போட்டிருந்தோம், அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருந்தோம். மொத்தமாக வந்து நம்ம இதில் 20 கொழக்கட்டை நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி வந்து லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டீமரில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கொழக்கட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடியாக வச்சிட்டோம். இப்போ அதை வந்து அந்த இழுப்பச்சட்டிக்கு மேலே நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். கொழக்கட்டை எல்லாமே வேட்டில் வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம வதக்கினதெல்லாம் நல்லா கூலாக எடுத்து மிக்சியில் மாற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா அரைச்செடுத்துக்கலாம். சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதில் நம்ம கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து கொட்டிட்டு கலக்க வேண்டிதான். நம்மளோட சட்னி சூப்பராக ரெடியாகிடுது. இங்கேயும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேட்டில் வச்சு எல்லாமே நல்லா ரெடியாகிடுது. பாருங்கள், நம்ம வந்து பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன். அந்த கொழக்கட்டை எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கொழக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ அந்த கொழக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியோடு சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் பாசிப்பருப்பு கொழக்கட்டையை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.